நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான ரேபிட் கீச்செயின் க்ளே யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு க்ளே எடுத்து இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க, உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா தோசை மாதிரி நல்லா பெருசாக்கிக்கோங்க. இதிலேருந்து ஒரு தொட்டி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். தொட்டி மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த தொட்டியில் டிசைன் போடுறதுக்காக கொஞ்சம் க்ளே எடுத்து அதை நீளமாக கொஞ்சம் உருட்டிக்கோங்க. அந்த உருட்டினதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் லேயர் லேயராக வச்சு கட் பண்ணி அந்த தொட்டியை வந்து ஃபஸ்ட்டு டெக்கரேஷன் கொடுப்போம். இப்போ கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ரேபிட்டுக்கான ஃபேஸ் ரெடி பண்ணலாம். ஃபேஸ் ரெடி பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட வாய்ப்பகுதி இது பண்ணி ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் குச்சி வச்சு ரெண்டு ஓட்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதோட அந்த ரேபிட்டோட காது நம்ம செஞ்சுக்கி அதை மேலே அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட உடம்பகுதி வச்சுட்டு அதோட ரெண்டு காலையும் அட்டாச் பண்ணிவிட்டு நடுவில் கீ செயின் போடுறதுக்காக நம்ம மேலே ஒரு ஹோல் போட்டு ஒரு க்ளே வந்து அட்டாச் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் அக்ரைலிக் கலரில் பேஸாக ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஒயிட் கலர் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம இஷ்டப்பட்ட கலர் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலரில் ஒரு பிங்க் கலர் ரேபிட் மாதிரி உருவாக்கியிருக்கோம். அதனால் ஃபுல்லாகவே பிங்க் கலர் ஷேட்லே தான் வரும். இந்த மாதிரி கலர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதோட ஹெட் பொசிஷனில் இருக்கிற ஹுக்கில் நீங்கள் வந்து அழகான ஒரு கீ செயின் ஹோல்டரை வச்சு ரிங் மாட்டி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.